மார்கழி மாதத்தினுடைய பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான எளிய பரிகாரங்களை பார்க்க போகின்றோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம், சுப செய்திகள். வரவுக்கு மீறி பணங்கள் செலவு செய்தாலும் கடன் அமைப்பு, புதிய அமைப்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. புதன்கிழமையில் கண்டிப்பாக வழிபாடு செய்தாலும் அது வந்து கண்டிப்பாக பைரவர் வழிபாடு, சகல விதத்தில் நன்மை. புதன்கிழமையில் தெருநாய்களுக்கு உணவளிக்க உணவளிக்க உங்களுடைய வாழ்க்கை பிரசித்தியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவன் கிட்ட இருக்கிற பார்வதி தேவிக்கும் பைரவர்களுக்கும் பசு நெய்யாலோ அல்லது நல்லெண்ணெயாலோ தீபமேத்த தீபமேத்த எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உறவினர்களால் நிறைய செலவுகள் காணப்படும். அந்த செலவுகளுக்காக புது கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். வங்கி அட்டைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏண்டா இதை படித்தனோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதுகு தண்டு வடம், அடிவயிறு, கழிவுகள் போற இடம், முட்டி பகுதியில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். படிக்கட்டில் ஏறுகின்ற சமயத்தில் இறங்குகின்ற சமயத்தில் கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக லிஃப்டை பயன்படுத்துவது நன்மையும் அனுகூலத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உடற்பயிற்சி செய்கிறேன் என்று தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் பெண்டெல்லாம் ஆக்கிவிட்டு பெரியளவு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய உடற்பயிற்சியில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை அரவணைத்துக் கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கூடார் நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழக்க வழக்கத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன அத்தனை கஷ்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தமும் வரக்கூடிய கஷ்டங்களும் ஏற்பட்டு தேக ஆரோக்கியத்தை மட்டும் கெடுத்துக்கொள்ளும். மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஆற்றம், அனுகூலங்கள் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி டக்கு டக்கு டக்குன்ற கிளியரன்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தாலும் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதம், சந்தோஷத்தை கண்கூடாக பார்க்கலாம்.